இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஏராளமான சீரியல்கள் ரசிகர் மத்தியில் மாபெரும் வரவேற்பை வாங்கி வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு சில சீரியல்கள் டிஆர்பியில் முன்னிலை இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி மக்களால் பெருமளவு ரசித்து பார்க்கப்பட்ட தொடர் அக்னி நட்சத்திரம். 2019 ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடர் காலை 11 ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கு. இந்த சீரியலோட ஹீரோவாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் கதாபாத்திரத்தில் வசந்தகுமார் அப்படிங்கிற மாதிரியும், மீராவா வர்ஷினி அர்சா அப்படிங்கிறவங்களும், அகிலா கதாபாத்திரத்தில் காயத்ரி ராஜ், அப்புறம் சூர்யாவா ராஜ்குமார் மனோகரன் இவங்களும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த தொடர் இப்போ முடிவுக்கு வர இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக வரல பரவ ஆரம்பிச்சிருக்குது. சன் டிவியை பொறுத்த வரைக்கும் ரோஜா, சித்தி 2, பாண்டவர் இல்லம்னு சொல்லி எக்கச்சக்கமான மெகா ஹிட் சீரியல்கள் ஒளிபரப்பட்டு வந்துட்டு இருந்தாலும், இந்த அக்னி நட்சத்திரம் சீரியலுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இது சம்மந்தமாக சீரியல் தரப்புக்கிட்ட இருந்தோ டிவி தரப்புக்கிட்ட இருந்தோ எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்டும் வரலை. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இந்த சீரியலில் ஹீரோ கதாபாத்திரம் பண்ணக்கூடிய வசந்தகுமாரே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஒரு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி, அதில் அக்னி நட்சத்திரம் ஓவர், அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு சின்ன மாற்றம் தேவை, நீடேடிய சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காரு. இந்த பதிவு தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இவரோட இந்த பதிவு மூலியமாக அக்னி நட்சத்திரம் சீரியல் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் தொலைக்காட்சியில் வித்தியாசமான கதைக்களத்தோடு ரொம்ப விறுவிறுப்பாக எக்கச்சக்கமான சீரியல் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கு. அப்படி அண்ணன் தம்பி பாசத்தை மையமாக வச்சு ஒரு குடும்ப பாங்கான சீரியலாக டெலிகாஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடியது தான் பாண்டியன் ஸ்டோர். இந்த சீரியலுக்கு ரசிகர் மத்தியில் மாபெரும் வரவேற்பு கிடச்சி வந்துகிட்டு இருக்கு. இந்த தொடரில் ஸ்டாலின், சுஜிதா, வெங்கட், ஹேமா, குமரன், காவியான்னு சொல்லி பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாண்டியன் தொடரில் தான் கணவரோட தம்பிகளை அம்மா மாதிரி பார்த்துக்கூடிய அன்னி கதாபாத்திரத்தை நடிச்சு வந்துருக்கக்கூடியவங்க தான் சுஜிதா. இவங்க இந்த சீரியலில் தனம் கதாபாத்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவங்க சினிமாக்கள்லையும் சின்ன திரையிலையும் கலைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சுஜிதாவுக்கு திருமணமாகி வளர்ந்த ஒரு மகனும் இருக்காரு. இந்த நிலையில் சுஜிதா அவங்களோட கணவர் அப்புறம் மகன் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவுக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கமான லைக்ஸை கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே பாண்டியன் ஷோ சீரியலில் மீனா கதாபாத்திரம் நடிக்கக்கூடியவங்க தான் ஹேமா. அவங்களும் இப்போ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி ஒரு க்ரீன் கலர் சாரீ கட்டிருக்க மாதிரி போட்டுட்டு கோ க்ரீன் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.